காட்டுப்புலிகளிடம் இருந்து தப்பிக்க ராட்சச டைனாசிர்களின் கால்களை பின்பற்றி அவற்றை எவ்வாறு காண்களிப்பது என்பதை அவருக்கு காட்டினார். நீண்ட வளைத்த நாளல்களில் இருந்து விருது விசில் செய்வது எப்படி என்று அவருக்கு காட்டினார். மவுஸ் இளவரசர் என்று சிவப்பு மற்றும் தங்க இயல்களால் கீழமாகவும் பழைய கிணை தெரிந்து வாலாக்காவும் உருவாக்கினார். அவர் இருவரும் சேர்ந்து கடுமையான டிராகன்களுடன் சண்டையிட்டனர். பெயரைட்ஸ், ஐயோ! இளவரசர் ஹென்றி அவர்களை மரத்தின் மேல் கோபுரத்திற்கு கத்தினார். அவர்கள் மரத்தின் தண்டு கீழே விழுந்தது. நீரன்றி கூவி ராட்சிய புதையலை புதைத்தார். சூரியன் மறைந்ததும் இளவரசர் ஹென்றி மமௌசி மலையில் அமர்ந்து ஹென்றியுடன் கப்கேக்கை பகிர்ந்து கொண்டனர். என்ன சொல்ல சுட்டிக்கு நன்றி என்று இளவரசர் ஹென்றி அவர்கள் இருவருக்கும் ராணி கட்டத்தில் தள்ளினார். இருக்கான என்பது பிறந்தநாள் விழா எப்போதும் சிறந்த வேட்டுக்கையாக இருந்தது. நான் அதை மீண்டும் செய்ய விரும்புகிறேன். ஆனால் அடுத்த ஆண்டு எனக்கு ஒரு கூடுதல் சேர்க்கை கிடைக்குமா? இது மவுசின் விருப்பமான மின் பவுன்சி கோட்டை. ஒரு சிறிய கோடி விஸ்கர் இளவரசர் ஹென்றியின் கண்ணத்தை கூச்சரித்தது. நான் என்ன செய்ய முடியும் என்று நான் பார்க்கிறேன் என்று ராணி சொன்னாள். அவள் சிரித்தாள். இறுதியாக அரசு பிடித்த நாள் வந்தது. இளவரசர் என்று படுக்கையில் இருந்து குறித்து ஜன்னலுங்க விரைத்தார். அவனது ஜம்போ ஜம்பிங் கோட்டை அவனால் பார்க்க முடியவில்லை. சமையலறைக்கு விரைந்தான். எங்கே எனது பெரிய பெரிய பழங்கள் மற்றும் பிராண்டமான சாக்லேட் கேக்கோ இங்கே? அவன் சொன்னான். அது பால் ஊருக்கு விரைத்தார். எனக்கு பரிசு மலை எங்கே? எல்லோரும் என் பிறந்த நாள் மறந்து விட்டார்கள் என்று அவங்க கூச்சத்துக்கு கூறினார். நான் இல்லை என்று ஒரு அரசு அடிவருவடி ஒரு அட்டையை அவரிடம் கொடுத்தார். நான் இல்லை என்று ஒரு கப்கேக்கிடம் அவருக்கு நான் இல்லை ராணி என்றாள். அவள் கதை கூட்டியிருந்தால் அது ஒரு சிறிய சாம்பிள் சுட்டி தெரியாது. அவர் பெட் என்று ஒரு பழுப்பு நிற பெண்ணிலே அளித்திருந்தார். சுட்டி தனது விருதாய பிழத்தை நீட்டினார். இளவரசர் ஹென்றி சோகமாக தெரிந்தார். மன்னிக்கவும், ஆனால் நாங்கள் விளையாடுவதற்கு என்னிடம் பரிசுகள் எதுவும் இல்லை. விருதினர்கள் இல்லை. இறுதி விருது என்று யார் கேள்விப்பட்டிருக்கிறார்கள்? என்ன செய்ய முடியும் என்று நான் பார்க்கிறேன் என்று மவுஸ் கூறினார். அவர் இளவரசர் ஹென்றியை அரண்மனை தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். அன்றைய தினம் இளவரசர் ஹென்றிக்கு துளி குதிக்கவும் பலூன் போல கீழ் நோக்கி விடுவது எப்படி என்பதை மவுஸ் காட்டினார். உயரமான புல் வழியாக உணர்ந்து சேர்ந்து வழியை காட்டினார்.